செல்லம்மா புது கெட்டப்பில் இப்போ வீட்டுக்கு போகிறாங்க லட்சுமியும் மகேந்திரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ வந்து மலர்க்குட்டி சொல்கிறாங்க அம்மா இதே கெட்டிலே இருமா நீ மாதிரி இருக்கு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் மகேஷ் மேகாவை பார்க்குறதுக்கு வராங்க அப்போ மனோகர் சொல்றாரு தான் இங்கே இருக்காது ஊர் விட்டு போகணும்னு சொல்லியாச்சு எதுக்காக இருக்குது அப்படின்னா நான் குழந்தைக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மேகா சொல்றாங்க தீர்ப்பு ஏன் பக்கம் தான் வரும் என் குழந்தை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் அப்புறம் எப்படி என் குழந்தைய பார்க்குறேன் நீ பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாரு மகேஷ் அதுக்கப்புறமா வந்து செல்லமா புது கிட்ட போட வராங்க எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க இப்போ வந்து மனோகர் ரெண்டு மேகா ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்தால் இப்போ வெள்ளக்காரி மாதிரி ஆகிட்டா அப்படின்னு மனோகர் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து செல்லம்மா அண்ட் சித்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இதே கிட்டப்பில் தான் மும்பைக்கு கான்ஃபரன்ஸுக்கு போகிறோமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து யார் எப்படி மாறினாலும் பார்த்தீங்க அப்படின்னா என் பக்கத்தில் கூட நிற்க மாதிரி முடியாது எல்லோரும் இந்த மேகா ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போ கூட மேகா வந்து செல்லம்மாவை கிண்டல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா மாணிக்கம் வந்து மேகா மீட் பண்ணுறாங்க எனக்கு இருபது லட்ச ரூபாய் உடனே பணம் வேணும் என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது நீ தான் செல்லவும் கடத்த சொன்ன அப்படிங்கிற ஆதாரம் எல்லாமே இருக்குது நீ மட்டும் பணம் தரல அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுவார் அடுத்த என்ன திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ